உயிர்த்தன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, பாஸ்கா காலத்தினுடைய மகிழ்ச்சியில் நிறைவு காண 50வது நாளை நோக்கி தூய ஆவியாருடைய பெருவிழாவை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவுக்கு அடுத்ததாக நாம் சிறப்பிக்க போகின்ற இந்த பாஸ்கா காலத்தினுடைய நிறைவான கொண்டாட்டம் தூய ஆவியாருடைய பெருவிழா. அந்த தூய ஆவியாருடைய பெருவிழா என்பது முதன் முதலாக திரு அவை பிறப்பெடுத்த அந்த கொண்டாட்ட நாள். திரு அவையினுடைய பிறப்பு ஒரு புது வாழ்வை இந்த மண்ணிலே கொண்டு வந்தது. தூய ஆவியார் பொழியப்படுகின்ற இடங்களில் பழமை மறைகிறது, தீமை மறைகிறது, ஒரு புது வாழ்வு பிறப்பெடுக்கிறது, ஒரு புதிய மானிட சமூகம் அங்கே உண்டாகிறது. அப்படிப்பட்ட அந்த புது வாழ்வை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய நாட்கள்தான் இந்த ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவுக்கும் தூய ஆவியாருடைய பெருவிழாவுக்கும் இடைப்பட்ட நாட்கள். பாஸ்கா காலத்தினுடைய எண்ணிக்கை அடிப்படையிலே 46வது நாளை இன்று நாம் வந்து சேர்ந்திருக்கின்றோம். இந்த 46வது நாளிலே நம்முடைய பாஸ்கா சிந்தனைக்காக, தூய ஆவியாருடைய பொழியப்படுதலுக்காக காத்திருக்கக்கூடிய நமக்கு சிந்தனையையும் செயல்பாட்டுக்கான செய்தியையும் தரக்கூடிய பகுதி திருத்தூதர் பணி 20:28-38 வரையிலான பகுதிகள். பவுல் ஏற்கனவே மிலேத்துவில் இருந்த பொழுது எஃபேசிலிருந்து மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு உரையாடியதை நாம் ஏற்கனவே இந்த அதிகாரத்தினுடைய தொடக்க பகுதியிலே பார்த்தோம். அந்த உரையாடலினுடைய தொடர்ச்சி பகுதியைத்தான் இன்று நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஏற்கனவே பவுல் அந்த மூப்பர்களோடு உரையாடிய போது நற்செய்தி அறிவிப்பில் தான் எவ்வளவு கடினமான வாழ்வு நிலைகளை சந்திக்க வேண்டியிருந்தது என்பதை அவர் எடுத்து சொன்னார். அதை அவர் பரிதாபத்தை தேடவோ அல்லது தனக்கு ஆதரவை தேடவோ எடுத்து சொல்லவில்லை. நற்செய்தியும் துன்பங்களும் பிரிக்க முடியாதது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது நன்மை செய்யும் பணி, நலம் பயக்கும் பணி, எனவே அது இயல்பாகவே நடந்துவிடாது. அதற்காக பாடுபடுவதும் கடினமாய் உழைப்பதும் நம்மை இழப்பதும் அவசியம் என்பதை பவுல் எஃபேசு மூப்பர்களோடு உரையாடுகிற அந்த உரையாடலின் முதற்பகுதியிலே எடுத்து சொல்லுகின்றார். இன்று அவர்களுக்கு எச்சரிக்கையை தருகின்றார். இது எதை குறித்த எச்சரிக்கை? உங்கள் மத்தியில் பலர் வருவார்கள், ஓநாய்களைப் போல வருவார்கள், மந்தையை அடித்து தங்களை மேய்த்து கொள்வதும் தங்களை பெருக்கிக் கொள்வதுமான அந்த ஓநாய்களுக்கு சமமான பலர் வருவார்கள். ஆதாயங்களை தேடி வருவார்கள். நற்செய்தி அறிவிப்பையும் போதனை செய்யக்கூடிய பணியையும் தங்களுக்கு சாதகமான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்களை குறித்து கவனமாயிருங்கள் என்று பவுல் சொல்லுகின்றார். பவுல் ஏற்கனவே அப்படிப்பட்ட குழுக்களை தான் நற்செய்தி அறிவித்த இடங்களிலே சந்தித்திருக்கிறார். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இன்று சொல்லுகின்றார், பலர் வருவார்கள், உங்களை குழப்புவார்கள், தவறான வழிகாட்டுவார்கள், நீங்கள் அவர்களை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். ஏதோ பொறாமையின் அடிப்படையிலே, போட்டி மனப்பான்மையின் அடிப்படையிலே பவுல் இதை சொல்லுவதாக நாம் நினைக்கக்கூடாது, அந்த மூப்பர்களும் நினைக்கக்கூடாது என்பதைத்தான் பவுல் இன்றைய இந்த ஒரு வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய வசனங்களில் சொல்லுகின்றார். நான் யாருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ ஆசைப்பட்டதில்லை. திருத்தூதர்ப்பணி 3வது அதிகாரத்திலே யோவானும் பேதுருவும் பிற்பகல் நேரத்தில் ஆலயத்திற்கு, எருசலேம் ஆலயத்திற்கு போனபோது அழகு வாயில் எனப்படுகின்ற இடத்திலே ஒரு முடவனை, முடங்கி போன அந்த மனிதனை சந்தித்த போது என்ன சொன்னார்கள்? வெள்ளியும் பொண்ணும் எங்களிடமில்லை, எங்களிடம் இருப்பதை உனக்கு கொடுக்கிறோம், நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கோ பொண்ணுக்கோ ஆசைப்படாதவர்கள் திருத்தூதர்கள். அதை பவுல் இன்று தன்னுடைய அனுபவமாய் அவர் மாற்றிக்கொள்ளுகின்றார். நற்செய்தியை நான் அறிவிக்க முற்பட்ட காலத்திலிருந்து என்னை இழந்தேன், என்னிடம் இருப்பதை இழந்தேன், ஆனால் என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களின் தேவைகளுக்காகவும் என்னுடைய கைகளே உழைத்தன என்று இன்று குறிப்பிடுகின்றார். நான் யாரையும் சார்ந்திருக்கவில்லை, எனக்கு இதை செய்வதால் பொன்னோ வெள்ளியோ கிடைக்கும் என்ற நோக்கத்திற்காக நான் இந்த பணியை செய்யவில்லை. ஆடைகளோ ஆபரணங்களோ அணிகலன்களோ என்னுடைய வாழ்வினுடைய நோக்கமும் அல்ல. அதற்காக நான் இந்த பணியை செய்யவில்லை, ஆதாயத்தை தேடி செய்யவில்லை, என்னை இழந்து நான் பணி செய்திருக்கின்றேன். இயேசுவினுடைய வார்த்தைகளை இங்கே ஒரு புதிய ஒரு போதனையாக பவுல் கொண்டு வருகின்றார்.
நற்செய்தியில் காணப்படாத ஒரு வார்த்தையை பவுல் இங்கே சொல்கின்றார். ஏனென்றால் பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகின்றார். பேருடைமை என்பது மலைப்பொழிவிலே மத்தேயு நற்செய்தியின்படி இயேசு கொடுத்த அந்த எட்டு பேருடைமைகள், யார் பேறு பெற்றோர் அதுதான் பேருடைமை என்று நமக்கு நற்செய்தி நூல்களில் தரப்படுகிறது. லூக்கா நற்செய்தியிலே சமதள பொழிவாக இயேசு சொல்லக்கூடிய ஏழைகளே பேறு பெற்றோர் என்பதாக வரக்கூடிய அந்த பேருடைமைகள். இங்கே ஒரு புதிய பேருடைமையை புனித பவுல் இங்கே கொண்டு வருகின்றார். அவர் சொல்லுகின்றார், பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்ற ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை மறந்து விடாதீர்கள் என்று ஒரு புதிய பேருடைமையை இங்கே கொண்டு வருகின்றார். இந்த பேருடைமையை இயேசு தன்னுடைய வாழ்வாய் மாற்றி போதித்தார். தன்னுடைய போதனையே அவர் செயல்படுத்தினார். அதை இப்பொழுது பவுல் சொல்லுகின்றார், கொடுப்பதற்காகவே வந்தவர் இயேசு, இழப்பதற்காகவே வந்தவர் இயேசு, அவருடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நானும் ஆதாயம் தேடுவதில் அல்ல, அபகரிப்பதில் அல்ல, இழத்தலில் என்னுடைய நற்செய்தியை நான் பணியாய் செய்திருக்கிறேன். இழப்பதிலும் கொடுப்பதிலும் நான் என்னை ஈடுபடுத்தியிருக்கின்றேன். ஆனால் அதைவிட என் கைகள் உழைத்தன. நானும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளும் என்னுடைய உழைப்பால் நிறைவு பெற்றது. என்னோடு இருந்தவர்களும் உழைத்தார்கள் என்று சொல்லி நற்செய்தி அறிவிப்பையும் தன்னுடைய வாழ்வையும் அவர் ஒரு உழைப்புக்கு, உழைப்பினுடைய மேன்மைக்கு இங்கே ஒப்பிட்டு காட்டுகின்றார். சீடத்துவ பணி என்பது சோம்பேறித்தனமாக வாழக்கூடிய பணி அல்ல. அருள் பணியாளர்களாக, துறவியர்களாக நம்மை ஈடுபடுத்தி வாழலாம் என்பது எளிதான வாழ்வுக்காக அல்ல, சுகமான வாழ்வுக்காக அல்ல. எப்படியும் நமக்கு உணவு கிடைக்கும், உறைவிடம் கிடைக்கும், எப்படியும் நாம் வாழ்வதற்கு வழிவகை பிறக்கும் என்பதற்காக அல்ல. பவுல் சொல்லுகின்றார், நான் யாருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ ஆசைப்பட்டதில்லை, என்னுடைய தேவைகளுக்காக நான் உழைத்தேன், நான் பெற்றதை விட கொடுத்ததே அதிகம் என்று சொல்லுகின்றார். இந்த சிந்தனை இன்று இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய அத்தனை அருள் பணியாளர்களையும், அத்தனை ஆண்டவருடைய துறவியர்களையும், இறை மக்களாக, பொதுநிலையினராக தங்களுடைய வாழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களையும் இன்று சிந்திக்க வைக்க வேண்டும். நாம் இயேசுவை பெற்றுக்கொள்வதும் அந்த இயேசுவை அறிவிப்பதும் உண்மையான சீடத்துவமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலக ஆதாயத்தை தேட வேண்டாம். இந்த உலகத்தினுடைய பொருட்களையோ பணத்தையோ முன்னிலைப்படுத்தி நம்முடைய பணிகள் அமைய வேண்டாம். இயேசுவை முன்னிலைப்படுத்துவோம். பவுல் முன்னிலைப்படுத்திய நற்செய்தியை முன்னிலைப்படுத்துவோம். சீடராவோம், சீடராக்குவோம்.